தனுஷ் பாடுவதை உறுதி செய்த படக்குழு. தமிழ் சினிமாவில் சுல்லானாக தோன்றி தற்போது டாப் ஹீரோக்களுக்கு எல்லாம் கடும் போட்டியாளராக மாறியவர்தான் நடிகர் தனுஷ். இவர் தமிழில் மட்டுமல்லாமல் பாலிவுட், ஹாலிவுட் என சினிமா துறையை கலக்கி வருகிறார். பல விருதுகளையும் வாங்கி தமிழ் சினிமாவிற்கே பெருமை சேர்த்து வருகிறார். இவர் சினிமாவில் நடிகராக மட்டுமல்லாமல் திரைப்படம் தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர், திரைப்பட இயக்குனர் என பன்முக திறமைகளுடன் பலம் வருகிறார். இவர் இயக்கிய படமும் நல்ல வரவேற்பு பெற்றது. தற்போது தனுஷ் ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரகுமானின் இசையில் முதன் முறையாக பாடப்போகும் உறுதியான தகவல் வெளியாகியுள்ளது. முக்கிய இசையமைப்பாளர்கள் இசையில் தனுஷ் பாடியுள்ளார், ரகுமான் இசையில் இதுவரை பாடியதில்லை. இசையமைப்பாளர் அனிருத் இசையில் தனுஷ் பாடிய பாடல்கள் அனைத்துமே இன்று வரை இளைஞர்களின் மனதில் ஒழித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதே போல் தற்போது அத்ரங்கிரே என்ற பாலிவுட் படத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறார். அந்த படத்தின் தான் தனுஷ் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒரு பாடல் பாடப்போகிறார் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த படத்தில் தனுஷுடன் பாலிவுட் பிரபலங்களான அக்ஷய் குமார், சாரா அலிகான் ஆகியோர் நடிக்கவிருக்கிறார்கள். எனவே இந்த தகவலை உறுதி செய்யும் வகையில் இந்த படப்பிடிப்பு தளத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமானும் தனுஷும் மாஸ்குடன் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன் பின் தனுஷ் ஏ ஆர் ரகுமான் கூட்டணியில் பக்கா மாசான பாடல் வெளியாகப் போகிறது என்று அவர்களுடைய ரசிகர்கள் செய்தியை ட்ரெண்டாகி வருகிறார்கள். அதே போல் வலிமை படத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் பாட இருப்பதாக செய்தி வெளிவந்துள்ளது. ஆனால் இதுவரை இது பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. செவமாசாக உருவாகும் வலிமை ஓபனிங் பாடல். தமிழ் சினிமாவில் உள்ள நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் தல அஜித். இவரது நடிப்பில் தற்போது வெளியாகும் படங்கள் எல்லாமே ஹிட் ஆனது நாம் அறிந்ததே. பாக்ஸ் ஆபீஸிலும் பெரிய சாதனைகளை படைத்து வருகிறது. தல அஜித் தன்னுடைய ரசிகரோடு சேர்ந்து உள்ள புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. வலிமை ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட போது எடுத்த புகைப்படம் என தெரிகிறது. அதாவது தல அஜித் பாலிவுட் தயாரிப்பாளரான போனி கபூர் தயாரிப்பில் வலிமை என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து வருகிறார். இந்த நிலையில் கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு வலிமை படப்பிடிப்பு சமீபத்தில் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் தொடங்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து வலிமை ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசிகர் ஒருவர் தலையுடன் எடுத்த போட்டோவை அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படத்தில் தல அஜித்தின் இடது கையில் காயம் ஒன்று உள்ளதை கண்ட ரசிகர்கள் துடிதுடித்து போய் உள்ளனர். எனவே தல அஜித்தை ரிஸ்க் எடுக்காதீர்கள் பிளீஸ் என அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது வலிமை படக்குழு ஆக்ஷன் காட்சிகளையும் ஒரு பாடலையும் படமாக்கிவிட்டதாக தெரிகிறது. எனவே யுவன் சங்கர் ராஜா மூன்று பாடல்களை கொடுத்து விட்டதாக தெரிவித்திருந்தார். தீம் மியூசிக்கும் மாசாக உருவாக்கியிருக்கிறாராம். தற்போது ஓபனிங் பாடல்களை படமாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. தல ரசிகர்கள் கொண்டாடும் விதமாக யுவன் சங்கர் ராஜா செம மாசான ஓபனிங் பாடலை கொடுத்திருப்பார் என தெரிகிறது. சமீபத்தில் ஒரு பேட்டியில் வலிமையின் பாடல்கள் மட்டுமல்ல படமே செம மாசாக இருக்கும் என யுவன் சங்கர் ராஜா தெரிவித்திருந்தார். கண்டிப்பாக வலிமை படக்குழு செம மாசான ட்ரீட் கொடுக்கும் என்பது தெரிகிறது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.